வணக்கம் குழந்தைகளே, நான் உங்கள் நீலாக்கா பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். இவர் நமது நாட்டின் இரண்டாவது பிரதம மந்திரி ஆவார். சரியா சொல்லிட்டீங்களே, லால் பகதூர் சாஸ்திரியோட 114வது பிறந்த நாளை தான் நாம் இன்னைக்கு கொண்டாடுறோம். இவர் 1904 வருடம் அக்டோபர் 2 வாரணாசிங்கிற ஊரில் பிறந்தார். இவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்ப்போமா? சின்ன வயசுலேருந்தே லால் பகதூர் சாஸ்திரி தனக்காக யாருக்கிட்டையும் எதையும் கேட்க மாட்டார். இதை அவர் ஒரு கொள்கையாகவே வச்சிருந்தார். ஒரு முறை இவர் நண்பர்களோட விளையாடிக்கிட்டு இருந்தபோது திருப்பி வீட்டுக்கு வரணும்னா ஆற்றை கறந்து தான் வரணும். பாவம் நம்ம லால் பகதூர் சாஸ்திரி, அவர் கையில் காசு இல்லை. அவர் நண்பர்கள்கிட்டக்க எதுவுமே சொல்லலை. அவருக்கு தெரியும் அவரோட நண்பர்கள் கண்டிப்பாக உதவி செய்வாங்கன்னு. ஆனால் இவர் என்ன செஞ்சார், தன் நண்பர்கள்கிட்டக்க நீங்கள்லாம் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை கடந்தே போனாராம். இது மாதிரி சின்ன வயசுலேருந்தே பண்புகளோடு வளர்ந்தவர் தான் நம்ம லால் பகதூர் சாஸ்திரி. சரி, அப்புறம் என்னாச்சுன்னு பார்ப்போமா? இவர் வரதட்சணைக்கு எதிராக குரல் கொடுத்தவர். இவரோட திருமணத்தில் கூட பெண் வீட்டார் மிகவும் வற்புறுத்தினர். ஆனால் நம்ம லால் பகதூர் சாஸ்திரி தெளிவாக சொல்லிட்டார், நயா பைசா வாங்க மாட்டேன் என்று. அந்த பெண் வீட்டார் மிகவும் கேட்டுக்கொண்டதுனால கடைசியாக சரி அப்படின்னு சொல்லிட்டு கதர் துணியை வரதட்சணையாக வாங்கிக்கிட்டாராம். இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா? அடுத்தது, முதல்ல பெண் நடத்துனர்களை நியமித்ததும் நம்ம லால் பகதூர் சாஸ்திரி தான். பெண் விடுதலையை மட்டும் பேசினா மட்டும் போதாது, அதுக்கான செயல்லையும் ஏற்படுத்தியிருக்காரு. ஒரு முறை நம்ம லால் பகதூர் சாஸ்திரி சத்தியாகிரகத்துக்காக ஜெயிலில் இருந்தபோது இவங்க மனைவி அவங்கள பார்க்க வந்திருக்காங்க. அப்போ சொன்னாராம், என்னங்க உங்களுக்கு வந்த 50 ரூபாய் பென்ஷனில் 10 ரூபாய் நான் சேமித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம லால் பகதூர் சாஸ்திரிக்கு கோபம் வந்துடுச்சான். உடனே கடிதம் எழுதினாராம். யாருக்கு? மினிஸ்ட்ரிக்கு. நாட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் யாரை கேட்டு நீங்கள்லாம் விரயமாக்குறீங்க? எனக்கு கொடுத்த பென்ஷனில் 10 ரூபாயை கம்மி பண்ணிட்டு அனுப்புங்க என்று ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம். இந்த மாதிரி முதல்ல பென்ஷனை குறைச்சி கேட்ட, ஏன் கடைசியுமா கூட இருக்கலாமே, கேட்ட ஒரே நல்ல மனிதர் நம்ம லால் பகதூர் சாஸ்திரி தான். சரி, இவர் பிரதம மந்திரி ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாரு? இந்த நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் அவர்கிட்ட இருந்ததா? கண்டிப்பா சொல்லலாம். அதற்கு முக்கியமான சான்று, அவர்கிட்ட சொந்தமா ஒரு கார், அதாவது மகிழுந்து கூட அவர்கிட்ட கிடையாதான். அது மட்டும் இல்ல, தன்னோட சொந்த வேலைகளுக்காக அரசாங்கத்தோட வாகனத்தை அவர் எடுத்ததே கிடையாதான். இப்ப சொல்லுங்க, நம்ம லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை போற்றுறது சரிதானே? என்ன நேயர்களே, மை குட்டி குட்டி சுட்டிசே, இந்த மாதிரி பெரிய தலைவர்களோட சின்ன சின்ன ஆனா மிகவும் முக்கியமான வாழ்க்கை சம்பவங்களை உங்களுக்கு அடிக்கடி சொல்றதுக்காக நான் வரேன். ஓகே, பாய்.